இன்றைக்கி நாம் நாமக்கல் சுற்று வட்டார பகுதியில் என்னென்ன பொருட்கள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாமக்கல் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் ஒன்று கோழி இன்னொன்று முட்டை கோழி இறைச்சி இருந்து அதிகமாக ஆகுது முட்டையும் அதிகமாக ஏற்றுமதி ஆகுது பிராய்லர் கோழி தான் ஆகுது அதே நேரத்தில் நாட்டுக்கோழி முட்டை வந்து ஏற்றுமதி ஆகிறது இல்லை ஆனால் நாட்டுக்கோழி முட்டைக்கு வாண்டட் வந்து நிறைய இருக்குது ஆனால் நம்மளால் சப்ளை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா முட்டையை பொறுத்தவரையில் கண்டெய்னர் கண்டெய்னராக வந்து வாங்குறது தான் வந்து ஒரு இறக்குமதியாளருக்கு லாபம் அதனால் எங்கள் ஊரில் நாட்டுக்கோழி முட்டை நிறைய கிடைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன்னு முயற்சி பண்ண வேண்டாம் இந்த முயற்சிகள்லாம் நான் நிறைய எடுத்துட்டேன் எனக்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆர்டர் வந்தது ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஆறு லட்சம் முட்டை பத்து லட்சம் முட்டை இப்படி தான் கேட்குறாங்க அளவுக்கு முட்டைகளை நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியலை கம்மி குவான்டிட்டியில் கொடுத்தா அது பையருக்கு கட்டுப்படி ஆகலை இதான் நிதர்சனம் ஸோ எதிர்காலத்தில் இது மாறலாம் இன்றைக்கி சூழல் எதார்த்தம் இது இப்படி தான் இருக்குது பிராய்லர் கோழி இறைச்சி பிராய்லர் கோழி முட்டை ஏற்றுமதி ஆகுது நாமக்கல்லேருந்து இது போக நாமக்கல்லேருந்து என்ன ஏற்றுமதி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பவுட்ரு ஆகுது அதாவது நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கங்க முட்டை பவுடருனால் முட்டை ஓடு பவுடர் கிடையாது முட்டை பவுடர் முட்டை ஓடு பவுடர் அப்படின்றது வந்து கால்சியம் சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹியூமன் கன்சப்ஷன் பண்ணுறாங்க கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கப்படுது பயிர்களுக்கு அந்த ஊக்கியாக கொடுக்கப்படுது நான் சொல்கிறது முட்டை பவுடர் முட்டை பவுடர்னால் என்ன வெள்ளைக்கரு பவுடர் மஞ்சக்கரு பவுடர் இதை வந்து தனித்தனியாக வெள்ளைக்கருவை தனியாக பவுட்ரு பண்ணுற மிஷின்ஸ்லாம் இருக்குது மஞ்சக்கருவை தனியாக பவுடர் பண்ணுற மிஷின்ஸ்லாம் இருக்குது அதை வந்து பவுட்ரு ஃபார்மில் இந்த ஐஸ்லேண்டு டென்மார்க் இந்த மாதிரியான நார்டிக் கண்ட்ரீஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த கண்ட்ரீஸில்லாம் வந்து பல நேரங்களில் வருஷத்தில் பல நேரங்களில் சூரிய வெப்பம் சூரியனே இருக்காது அதெல்லாம் மைனஸில் தான் இருக்கும் டிகிரி மைனஸில் தான் டெம்பரேச்சர் இருக்கும் கப்பல் கூட ஹார்பருக்கு வர முடியாத சூழல் இருக்கும் ஏரில் தான் வந்து அவங்க பெரும்பாலான பொருட்களை வாங்குகிறாங்க அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த எக் பவுட்ரு ஆகுது ரெஸ்டாரண்ட்டில் முட்டைக்கு பதிலாக முட்டை பவுடரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அங்கே கோழிகளையும் வளர்க்க முடியாத சூழல் இருக்குது ஸோ இது இது வரும் சின்ன சின்ன ஒரு நாலு அஞ்சு நாடுகளுக்கு அவங்களுக்கு இது வந்து தேவைப்படுது எக்கு பதிலாக ஸோ இந்த முட்டை பவுடரு நாமக்கல்லேருந்து ஆகுது சில பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அங்கேருந்து முட்டை பவுடரை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டை பவுடர் அப்படின்னாலே வெள்ளைக்கரு பவுடர் மஞ்சக்கரு பவுடர் ஓகே தான் பையர்ஸ் வந்து வாங்குவாங்க ஒயிட் யோக் பவுடர் அதுக்கப்புறம் எல்லோ யோக் பவுடர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் டு ஏழு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அஞ்சஞ்சு கிலோ பேக்கு பத்து பத்து கிலோ பேக்கு நம்ம அரிசி பையெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி பேக் பண்ணி இங்கேருந்து ஆகுது ஓகே அதுக்கடுத்து நாமக்கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி துணிகள் வந்து நிறைய அங்கே அங்கேருந்து ஆகுது முட்டை கோழி முட்டை பவுட்ருக்கு அடுத்தபடியாக கைத்தறி துணிகள் நிறைய ஏற்றுமதி ஆகுது நாமக்கல் பக்கத்தில் உள்ள பாப்பாரப்பட்டியிலேருந்து விசைத்தறி துணிகளும் ஆகுது அதே மாதிரியான கைத்தறி விசைத்தறி துணிகள் நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையத்திலிருந்தும் ஆகுது ஓகே இன்றைக்கி நாமக்கல் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதியிலேருந்து என்னென்ன ஏற் பொருட்கள் ஆகுதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு சில ஊர்களில் அதாவது இது வரைக்கும் சொல்லாத ஊர்கள் நீலகிரி மதுரை அந்த மாதிரியான ஏரியாவில் என்னென்ன பொருட்கள் வந்து அதிகம் ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா எக்ஸ்போர்ட் செமினார் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்